அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸு, பப்ளிக் எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்டல் ஹெல்த் எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸுங்கிறது சர்வதேச பொருளாதாரம். அப்போது ஒரு நாடு வந்து இன்றைக்கி வந்து தனியாக செயல்பட முடியுமா? தன்னுடைய நாட்டிலேயே உற்பத்தியாகக்கூடிய பொருட்களையே வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளுடைய உதவி இல்லாமல் இருக்க முடியுமான்னா இன்றைக்கி சூழ்நிலையில் முடியாது. ஸோ மற்ற நாடுகளோட அவங்க என்ன பண்ணணும்னா ட்ரேடு கான்ட்ராக்ட் வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளும் மற்ற நாடுகளுடைய வெளிநாட்டு முதலீடு அங்கீகரிக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளும் மற்ற நாடுகளில் போயிட்டு நம்மளும் தொழில் தொடங்குகிறோம். ஸோ அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? அப்போ ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் உள்ள பொருளாதார தொடர்பு பற்றி சொல்கிறது தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடியது. அதான் உங்களுக்கு இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டு நோ கண்ட்ரி கேன் க்ரோ இன் ஐசோலேஷன். எவ்ரி கண்ட்ரி இஸ் ஹேவிங் லிங்க்ஸ் வித் அதர் கண்ட்ரிஸ் த்ரூ ஃபாரின் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. செகண்டு ஒன்று பார்த்திங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸு. பப்ளிக் ஃபினான்ஸ்னு சொல்லக்கூடியது அதான் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் தான் பப்ளிக் ஃபினான்ஸ்னு சொல்கிறாங்க. பொது நிதின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொது பொருளாதாரம். இதில் வந்து ஒன்றும் கிடையாது. பப்ளிக்கு ஃபினான்ஸ்னால் எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு நாட்டினுடைய வரவு செலவை பற்றி பேசுது. இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்கிறத பற்றி பேசுது. இந்த பப்ளிக்குங்கிறது அந்த டெனோட் பண்ணுறதே கவர்மெண்ட்டுடைய வருமானம், கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பேசுது. அப்போ பப்ளிக் ஃபினான்ஸ் வந்து எதை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அரசாங்கத்தினுடைய செலவு என்ன, பப்ளிக் ரெவென்யூ இல்லைனா இன்கம், அரசாங்கத்தினுடைய வருமானம் இது மூலமாக வருது. பப்ளிக் டெப்ட்ன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் டெப்ட்னா அரசாங்கம் வாங்கின கடன், அரசாங்கத்தினுடைய கடன். அப்புறம் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக அதாவது நிதி நிர்வாகம், இது எல்லாமே பப்ளிக் ஃபினான்ஸில் நம்ம பார்க்க போகிறது. அடுத்ததாக டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ், ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரி வந்து வளர்ந்த நாடாக, ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அது வந்து டெவலப்டு கண்ட்ரியா இல்லை டெவலப்பிங் கண்ட்ரியா இல்லை அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரியா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா, அதாவது ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லை வளருகின்ற நாடா இல்லை வளர்ச்சி குன்றிய நாடா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பெர் கேபிட்டா இன்கம், இன்னொன்று வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, இன்னொன்று ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்த மூணுத்தினுடைய அடிப்படையில், இந்த மூணு விஷயத்தை அடிப்படையாக வச்சு ஒரு நாடை வந்து டெவலப்டு கண்ட்ரியா, டெவலப்பிங் கண்ட்ரியா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸில் எதெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெவலப்டு நேஷன், வளர்ந்த நாடுகளுடைய சிறப்பம்சங்கள். ஏன்னா வளர்கின்ற நாடும் சரி, வளர்ச்சி குன்றிய நாடுகளும் சரி, வளர்ந்த நாடுகளுடைய அந்த நடவடிக்கைகளை கவனித்தா நம்ம வந்து வளர்ச்சி அடைய முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸில் என்ன படிக்கிறாங்கன்னா டெவலப்டு நேஷனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, சிறப்பம்சங்கள் என்னென்ன, அப்புறம் வளர்ச்சிக்கான தடைகள் என்ன, அப்ஸ்டாக்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் எக்கனாமிக் அண்டு நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டெவலப்மெண்ட். அப்போ பொருளாதாரத்தை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாராத காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸில் நம்ம படிக்கணும். வேரியஸ் க்ரோத் மாடல்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ், அப்போ வளர்ச்சிக்கான மாதிரி வளர்ச்சிக்கான யுக்திகளை வந்து இந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸில் நம்ம படிக்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த பேராவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லக்கூடியது ஹியூமன் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பெர் கேபிட்டா இன்கம், இந்த அடிப்படையில் ஒரு நாடை வந்து டெவலப்டாக, டெவலப்பிங்கு, அண்டர் டெவலப்டான்னு நம்ம சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் ஒன்று ஹெல்த் எக்கனாமிக்ஸ். ஹெல்த் எக்கனாமிக்ஸ் வந்து இது வந்து ஒரு அப்ளைடு எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஹெல்த் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, அப்ளைடு எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஹெல்த் எக்கனாமிக்ஸில் என்னென்னலாம் பண்ண போகிறோம்னா ஹெல்த் இண்டிகேட்டர் எப்படி இருக்குது, உடல் நலம் எப்படி இருக்குது அதை குறிக்கக்கூடிய ஒரு குறியீட்டு தான் ஹெல்த் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரிவென்டிவ் அண்டு க்யூரேட்டிவ் மெஷர்ஸ், தடுப்பு மற்றும் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை பற்றி இதில் படிக்க போகிறாங்க. மெடிக்கல் ரிசர்ச் இதில் இருக்கும், மருத்துவ சம்மந்தமான ஆராய்ச்சி அது சம்மந்தமாக படிக்கிறது. அப்புறம் ரூரல் ஹெல்த் மிஷன், கிராம நல அமைப்பு, ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல். அப்படின்னா ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா மருந்தோட விலை கட்டுப்பாடு, மருந்தினுடைய இஷ்டத்துக்கு விலை வச்சு வச்சிட முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு டிசீஸுக்கு ஒரு மருந்து இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு விலை வச்சு விற்றுருவான், லாபத்துக்கு வச்சு விற்றுருவான். அதனால தான்
ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல், மருந்து விலை கட்டுப்பாடு, நியோ நேட்டல் கேர், அதாவது ஆஃப்டர் இதுக்கப்புறம் பிரசவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை தான் நியோ நேட்டல் கேர்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெட்டர்னிட்டி அண்டு சைல்டு ஹெல்த், இது வந்து மகப்பேறு மற்றும் குழந்தை நலம். அப்புறம் பட்ஜெட்ரி அலோகேஷன் ஃபார் ஹெல்த், நலத்திற்காக ஒதுக்கக்கூடிய பட்ஜெட், இதெல்லாம் பற்றி நம்ம எதில் படிக்கிறோம்னா ஹெல்த் எக்கனாமிக்ஸில் படிக்கிறோம். அடுத்ததாக என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸு, டெப்ளஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஸ்டாக் அண்ட் பொல்யூஷன் ரிசல்ட் ஃப்ரம் ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு பொருளாதாரம் வேகமாக வளரணும் அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா இயற்கை வளங்களை சொல்லக்கூடாது. அப்போ நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டனோம்னா அது மூலயமா என்னாகும், பொல்யூஷன் ஏற்படும். அப்போ பொருளாதார வளர்ச்சி எதை பாதிக்கக்கூடாது, சுற்றுப்புறச்சூழலை பாதிக்கக்கூடாது, அதை சொல்லக்கூடியது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸு. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெப்ளஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஸ்டாக் அண்டு பொல்யூஷன் ரிசல்ட் ஃப்ரம் த ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு பொருளாதாரம் வளருதுன்னா அங்கே என்னென்ன இருக்கும், இயற்கை வளங்கள் குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பொல்யூஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஹென்ஸ் த நீட் ஃபார் ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் விச் அனாலிசிஸ் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்விரான்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் உள்ள ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ள தொடர்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கை வளங்கள் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்தி குறை போதுமான அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சுரண்டாமல் பண்ணோம்னா அது மூலமா நமக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் அதை அழிச்சிட்டு இன்றைக்கி பண்ணோம்னா நாளைக்கு வந்து சும்மா உட்காந்துருக்கணும். ஸோ எக்கனாமிக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் இன்டர் டிசிப்ளின் டூல்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்காலஜி எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட். அப்போ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த எக்காலஜி, எக்கனாமி, என்விரான்மெண்ட் இந்த மூணுத்துக்கும் உள்ள மூணும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லக்கூடியது. அப்போ இது வரைக்கும் நம்ம எக்கனாமிக்ஸ் டைப்ஸில் பார்த்துக்கும்போது மைக்ரோ எக்கனாமிக்ஸு, மேக்ரோ எக்கனாமிக்ஸு, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸு, பப்ளிக் எக்கனாமிக்ஸு, ஹெல்த் எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ்னு படிச்சிருப்போம். இது ரொம்ப முக்கியமானது, இது ஒவ்வொன்றும் தனித்தனி பிரான்ச் புரியுதுங்களா. அதில் நம்ம முக்கியமாக படிக்கிறது இப்போ 11th மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், 12th நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸு பார்க்க போகிறோம். தேங்க்யூ டு ஆல்.